ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆஸ்திகர்கள் சில பேர் ஒரு பஸ்ஸில் ஸ்தல யாத்திரை புறப்பட்டா. ஸ்தல யாத்திரை அப்படின்னாக்கா அங்கங்கே இருக்கிற கோயில்களை வரிசையாக தரிசனம் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்படி சொல்லுவா. சாதாரண டூர் இல்லாமல் கோயில்களுக்கு போகிற டூரை ஸ்தல யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவா. கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இதெல்லாம் போயிட்டு கடைசியில் காஞ்சிபுரத்துக்கு வந்தா. அங்கே காமாட்சி அம்பாள் கோயில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. அப்போது அங்கே கோயிலில் அபிஷேகம் முடிஞ்சு அங்கே அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. அதனால் திரை போட்டிருந்தா. ஒரு மணி நேரம் போல் காத்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுது அவளுக்கு. சரி, இங்கே நட திறக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து அங்கே ஸ்ரீமலத்து சங்கராச்சாரியால தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டா. ஆனாக்கா ஒரே ஒரு தம்பதி மட்டும் புறப்படலை. அவள் வேறு ஒரு சங்கர மடம் பீடாதிபதியுடைய பக்தர்கள் அவா. அதனால் ஸ்ரீ காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவள் பிரியப்படலை. நம்ம தான் வேறு மடத்து பக்தர்களாச்சே, நம்ம இங்கே போகலாமோ கூடாதோ, நம்ம எதுக்கு போயிண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போகிறதுக்கு பிரியப்படலை. அதனால் காமாட்சி அம்பாள் கோயிலையே அப்படியே தங்கிட்டா. அவள் கூட போகல. ஆனாக்கா ரொம்ப நேரமாகியும் ஸ்ரீமடத்துக்கு போனவா திரும்பி வராததால் வேற வழியே இல்லாமல் அவளை தேடிண்டு அந்த தம்பதி ஸ்ரீமடத்துக்கே வந்துட்டாள். அவள் வந்த வேளையில் ஸ்ரீபெரியவாள் பூஜை முடித்து தீபாதனை பண்ணிட்டு இருந்தார். உத்தராங்க உபச்சாரங்கள்லாம் முடிஞ்சு பூஜையை நிறைவு செஞ்சு ஸ்ரீபெரியவாள் கீழே இறங்கி வந்து தீர்த்த பிரசாதம் கொடுக்க தொடங்கினார். கடைசியாக அந்த திருவனந்தபுரம் அன்பர் முறை வந்தது. அவருடைய பெயரை சொல்லி அவருடைய தகப்பனாருடைய கோத்திரம், அவள் ஆத்தோட அமைப்பு, தோட்டம் உட்பட சகல விஷயங்களையும் பெரியவாளே சொன்னார். இவ்வளையும் சொல்லின்னு இருக்கச்சே ஒரு சாத்துக்குடியை தன்னுடைய வயிற்று மேலே உருட்டின்றே இருந்தார் பெரியவா. திருவனந்தபுரத்துக்காரரோட சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தார் பெரியவா. அவாத்த பற்றி, அவாளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்படுறச்சே பிரசாதமாக அந்த சாத்துக்குடியை அவர்கிட்டக்க கொடுத்தார் பெரியவா. வந்தவருக்கு வயிற்றுப்புண், அதாவது பெப்டிக் அல்சர், எப்பயும் வயிற்று வலி வந்துடும். அந்த டைம் படி சாப்பிடாட்டி வயிற்று வலி வந்துடும். டாக்டர்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று இப்படி சாப்பிட்டுட்டும் செத்து தண்ணீர் குடிச்சுக்கணும், இல்லாட்டி வயிற்று வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப அப்படியே துடிக்க ஆரம்பிச்சுடுவார். அவ்வளோ தூரம் விபரீதமாக இருந்தது அவருக்கு அந்த அல்சரும் அதனுடைய வலியும் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அவர் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனாக்கா பெரியவாட்டி இங்கே வந்து பேசிகிட்டே இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, அவர் எதுவுமே சாப்பிடவும் இல்லை. சாப்பிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கார். எதேச்சியா இங்க வந்ததுனால அவருக்கு அந்த டைமுக்கு சாப்பிட முடியல. சரி, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்ததும் அவசர அவசரமா நல்ல வேலைக்கு நாழி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கையில வேற எதுவும் இல்லை, இதை டக்குன்னு உரிச்சு நம்ம சாப்பிட்டுட்டும் அதுக்கப்புறமா நாம போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடகடன் அந்த சாத்துக்குடியை உரிச்சு சாப்பிட்டுட்டார். அதுக்கப்புறமா அன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே சரி, அவருடைய வாழ்நாள் முழுக்கவும் சரி. அல்சரும் காணும், வலியும் காணும், அவ்வளோ நிம்மதியாக இருந்தார். அந்த அல்சர் அப்படியே குணமாயிடுத்து அவருக்கு. நம்ம வந்து வேறொரு பீட்டாதிபதியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம், அங்கே அவரை தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும், அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிண்டு காமாட்சி அம்பாள் கோயிலில் இருந்துட்டு இவர் நம்ம பெரியவாளை பார்க்கறதுக்கே வராமல் இருந்த அந்த அன்பர், அந்த தம்பதி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீமடத்தோட நம்ம பெரியவாளோட அத்தியந்த பக்தரைட்டார். அவ்வளோ தூரம் நம்ம பெரியவாளை வந்து அப்படி ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் அந்த பக்தர். இந்த மடத்து பக்கமே வரக்கூடாது, நம்மளை தரிசனமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவரை தன்னுடைய தீவிரமான பக்தராக்கிட்டார் பாருங்க நம்மளுடைய பெரியவா. அதாவது நம்ம ஒரு மடத்தை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு தெய்வத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய அடுத்த தெய்வத்தை நம்ம வந்து போய் பார்க்கக்கூடாது, தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொன்னதே கிடையாது, எந்த மடாதிபதியும் சொன்னதே கிடையாது. இப்போ சங்கர மடத்தை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் காஞ்சிபுரத்தில், அதனால் நீங்கள் சிருங்கேரி பீடத்துக்கு போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யாருமே எப்பவுமே சொன்னதே கிடையாது. நாமளாம் மனசில் சில விஷயங்களை வகுத்து வச்சுருந்து நாம தான் பிரித்து பார்க்குறோம். நம்ம நம்மளுடைய பகவானையும் சரி, மகான்களையும் சரி, இவா நம்மளுக்கு, அவா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் பிரித்து வச்சு பார்க்குறோம். அது ஆனால் ரொம்ப தப்பான ஒரு விஷயம்.
அப்படி பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறத பெரியவா எவ்வளோ அழகாக உணர்த்தியிருக்கார் பாருங்கோ. அந்த மடத்து பக்தர் தானே, நம்ம எதுக்கு இவருக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவருடைய நோயை நம்ம எதுக்கு சரி பண்ணணும் அப்படின்லாம் பார்க்குற பாருங்கோ. இவருக்கு நோய் இருக்குங்கிறத அவர் உணர்ந்துண்டு எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் நாம் எப்பயுமே ஒன்று அப்படின்னு தான் நினைக்கிறோம். நம்மளுடைய கடவுள்கள் எல்லாம் ஒன்று, நம்மளுடைய மகான்கள் எல்லாமே ஒன்று தான். அதனால் இங்கே போனவா அங்கே போகக்கூடாது, அங்கே போனவா இங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம நம்ம மனசளவில் இது மாதிரி நம்ம பிரித்து பார்க்கவே கூடாது. இன்றைக்குமே எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த கோயில்களுக்கோ அந்தந்த மகான்கள் தரிசனம் பண்ணுறதுக்கோ நம்ம டக்கு டக்குன்னு போயிடணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால் கிடைக்கிறச்செல்லாம் போயிடணும், டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பேதம் பார்க்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு பிரசாதம், பகவான் பிரசாதம், மகான்களுடைய பிரசாதத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வயிற்றில் வச்சு உருட்டி அந்த மாதிரி கொடுத்த ஒரு பழம் எப்படி ஒரு பிரசாதமாக ஆகி ஒரு மருந்தாகவே ஆகிடுத்து பாருங்கோ. அவருக்கு பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணி எடுத்து பாருங்கோ அவருடைய அந்த வியாதியை. அதனால் எப்பயுமே நம்ம ஒரு பிரசாதத்தை நிசித்தமாக நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு பிரசாதத்தை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு புஷ்பமாகட்டும், பழமாகட்டும், கல்கண்டாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பகவத் பிரசாதம், மகான்களுடைய பிரசாதம் அப்படின்னாக்கா அதுக்கு உரிய மரியாதையை நம்ம என்றைக்குமே கொடுக்கணும். அது வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே நமக்கு கொடுக்குறா. அதனால் அதை நம்ம என்றைக்குமே அலட்சியப்படுத்தவே கூடாது. இதை நம்ம என்றைக்குமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹர ஹர சங்கர்.